ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலாபலன். இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளை நாம் முதல்ல பார்த்துடலாம். இந்த மாதம் தொடங்கும் போது ரிஷப ராசியில் சுக்கிரனும், மிதுன ராசியில் ராகுவும், தனுசு ராசியில் சனி கேதுவும், மகர ராசியில் செவ்வாய் குரு அதிசார நிலைமையிலும், மீன ராசியில் சூரியன் புதனும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. அதாவது இந்த மாதம் தொடங்குகிற அன்னைக்கு 1ஆம் தேதி அன்றே புத பகவான் மீன ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு மாற்றம் அடைகிறார். 18ஆம் தேதி அன்று புத பகவான் மீன ராசியிலிருந்து மேஷராசிக்கு மாறுகிறார். 29ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிலைமையில் தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்குகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகநிலை. இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசி நாதன் செவ்வாய் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் உச்சமான நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய 4ஆம் பார்வையால் உங்களுடைய ராசியை பார்த்து அருள் செய்கிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்புகளும் கூட உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் தான் அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய பஞ்சம பூர்வபுண்ணிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ராசிக்கு வருகை தர இருக்கிறார். உச்சமான நிலையில் அவர் மாறுகிறார். வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய நிகழ்வு. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கிவிடும். எல்லா விதமான பாக்கியங்களும் நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி ஏற்படும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த ஒரு தொய்வு நிலை அடியோடு மாறிவிடும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உதாரணமாக குழந்தைகளுடைய திருமணமாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளுடைய மேற்கல்வியாக இருக்கலாம், இல்லை குழந்தைகளுடைய வேலையாக இருக்கலாம், குழந்தைகளுடைய வீடு மனை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், எல்லாமே மிகப்பெரிய ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகும். கடன்கள் அடைவதற்கான ஒரு நல்ல சூழலும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். ஏன்னா மங்கள நாயகன் மங்களக்காரகனான ராசிநாதன் செவ்வாயினுடைய பார்வை மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். இந்த மாதத்தில் கடைசியில் சனி பகவானுடைய வக்ரலமே பாக்கியஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு தந்தையாரினுடைய உடல்நிலையில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். தந்தை வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் உத்தியோகம் மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த மாதத்தில் சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு நீண்ட நடும் காலகட்டத்திற்கு பிறகு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் கூட 14ஆம் தேதி அன்று அதன் பிறகான காலகட்டம் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த தேக்க நிலை அடியோடு மாறிவிடும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு வீடு மனை சம்பந்தமான பாக்கியங்கள் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம். சென்னையில் இருக்கக்கூடிய குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். பொதுவாகவே மேஷ ராசின்னு எடுத்துட்டோம்னா அவங்க செவ்வரிலி மலர் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு கொடுப்பது மிகவும் விசேஷம். அதுவும் செவ்வாய்க்கிழமை தோறுமோ அல்லது சஷ்டி தோறுமோ அல்லது கிருத்திகை நட்சத்திரம் தோறுமோ கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 11, 12 அதிர்ஷ்டமான
தினங்கள் 26, 27, அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கும் போதே உங்கள் ராசியிலேயே ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. எல்லா கிரகங்களுடைய சஞ்சாரமும் அனுகூலத்தை கொடுத்தாலும், இந்த 9வது இடத்துல செவ்வாய் குருவினுடைய சஞ்சாரம் இருக்குது, குரு பார்வை இருக்குது, இதெல்லாம் இருந்தாலும் கூட இன்னும் அஷ்டமத்து சனி போயின்னு இருக்குது. அது மாதிரி அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சர்ப்பகிரகமான கேதுவினுடைய சஞ்சாரமும் இருக்குது. இது என்ன அப்படின்னா, ராசிநாதன் எந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னா, ஒரு இருட்டாக ஒரு பயணம் போயின்னு இருக்கும், திடீர்னு ஒரு இருட்டு இருக்குது அப்படின்னா அது ஒரு வெளிச்சம் கொடுக்குற மாதிரியான விஷயம்தான் ராசிநாதன் செய்வார். ஆனாலும் போகக்கூடிய பாதை முற்பாதையாக தான் இருக்கும், நீங்கள் தான் கவனமாக போய் ஆகணும். 9வது இடத்துல குரு பகவான் இருக்கார், செவ்வாய் இருக்கார். அதனால் ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் இந்த மாதம் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஒரு வாக்கு கொடுக்கும்போது, அல்லது விவாதம் செய்யும்போது, அல்லது குடும்பத்தாருடன் பேசும்போதெல்லாம் வார்த்தைகளில் கவனம் மிக மிக அவசியம். பொருளாதாரம் சம்பந்தமான சிக்கல்கள் ஏற்படலாம். ஏன்னா அந்த மாதத்தில் தனவாக்கு குடும்பாதிபதி புத பகவான் நீச நிலைக்கு இருக்கார். அதனால் அதில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது அவசியம். சில பேருக்கு மறைமுக இடங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனாலும் இது எல்லாம் இருந்தாலும் கூட தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால உழைக்கும் நேரம் என்பது அதிகரிக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படலாம். ஈவன் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட கீழ்நிலையில் இருக்கிறவங்களுடைய வேலைகளை சேர்த்து செய்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். அரசாங்கத்துக்கு விரோதமான காரியங்களை நிச்சயமான முறையில் நீங்கள் செய்யக்கூடாது. இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு நிச்சயமாக சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். அரசியல் துறையினருக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம். கலைத்துறையினருக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து கொட்டும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு ஏற்பட போகிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை பாக்கியங்கள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் செலுத்துவது அவசியம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து கொட்டும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். பக்கத்தில் ஏதாவது பெருமாள் ஆலயங்கள் இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு மல்லிகை மலரோ அல்லது முல்லை மலரோ வாங்கி கொடுப்பது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். அது மாதிரி செந்தாமரை வாங்கி கொடுக்கறதும் ஒரு மிகப்பெரிய பரிகாரம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 13, 14, 15, அதிர்ஷ்டமான தினங்கள் 28, 29, 30, அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை 1ஆம் தேதி அன்றே உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாயினுடைய சஞ்சாரமும் குருவினுடைய சஞ்சாரமும் அமைந்திருக்கிறது. இதில் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக மிதுன ராசின்னு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் டக்குன்னு இறங்கிட மாட்டாங்க, கொஞ்சம் யோசித்து செய்கிறவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுவார்னா, எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை பரபரப்பாக ஆக்கிடுவார். நார்மலாக போயின்ட்டு இருக்கிற ஸ்பீடை விட கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாகும். அப்போ ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம். அப்போ அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் அதிகமான கவனம், அதிகமான முயற்சி, அதிகமான ஸ்ரத்தை என்பது அவசியம். ஒரு முதலீடுகள் சம்பந்தமான விஷயத்திலோ அல்லது ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயத்திலலாம் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப கவனமாக நீங்கள் முடிவெடுக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படலாம். ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். ஒரு வாக்கு கொடுப்பதற்கு முன் உங்களால் முடிஞ்சதுனா மட்டும் வாக்கு கொடுங்க, இல்லைன்னா வாக்கு கொடுக்காதீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும்,
எல்லா விதமான ஒரு விஷயங்களிலும் உதாரணமாக எடுத்துட்டோம்னா அந்த நான்குக்கு அதிபதியும் ராசிநாதனமான புத பகவான் நான்காம் இடத்தையே பார்க்கறதுனால வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் நல்லதாகவே நடந்து முடியும். அதில் இருக்கக்கூடிய சுணக்க நிலை அது எல்லாமே மாறுபடும். அது மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் கொஞ்சம் சிக்கல்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உடன் இருப்பவர்களுடன் முடிந்தவரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. சக ஊழியர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். மேலிடத்துடன் இருந்து வந்த சிக்கல்களும் உங்களுக்கு குறையும். பெண்களை பொறுத்தவரை சுபவிரய செலவுகள் ஏற்படும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். ஏன்னா மாங்கலிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார், கண்டிப்பாக திருமண பாக்கியம் கைகூடி வரும். கலைத்துறையினருக்கு அதிகமான பயணங்கள் செல்ல வேண்டி வரலாம், அதன் மூலம் அலைச்சல் உடற்சோர்வு இதெல்லாம் ஏற்படலாம். அரசியல் துறையினரை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரமிக்க பதவி உங்களை தேடி வரும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகளும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் புதிய உத்தியோக வாய்ப்புகளும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு மன நிம்மதியும் ஏற்பட போகிறது. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். எங்கெங்கெல்லாம் பெருமாள் கோவில் இருக்கோ அங்கே கொஞ்சம் துளசி வாங்கி கொண்டு கொடுத்து நீங்கள் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் என்பது ஏற்படும். அது மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 16, 17, 18 அதிர்ஷ்டமான தினங்கள் 1, 2, 3 அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கடகராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியை இந்த மாதம் தொடங்கும் போதே செவ்வாயும் குருவும் நேரடி 7ஆம் பார்வையாக பார்த்து அருள் செய்கிறார்கள். ஒரு ராசியினுடைய 5ஆம் அதிபதி அல்லது ஒரு ராசியினுடைய 9ஆம் அதிபதி ராசியை பார்க்கும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய விதி. இப்போ அதை மாதிரி பார்க்கும்போது உங்களுடைய பஞ்சம புருவ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதியுமான செவ்வாயும் ரணருண ரோகாதிபதி பாக்யாதிபதி குருவும் இணைந்து பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கிடைக்கும். ரொம்ப பிரைட்டான பலன்கள்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கிவிடும். பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். நீங்கள் மனசுக்கேற்ற மாதிரி உங்கள் மனசில் எந்தெந்த மாதிரியெல்லாம் இருந்தோ அது மாதிரியான நல்ல சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரிங்க, நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிச்சயமாக திருமணம் சம்பந்தமான ஒரு முயற்சிகள் 100% கைகூடும். அது மாதிரி வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக மிக மிக சிறப்பாகவே இருக்கும். பொருளாதாரம் மிகப்பெரிய அபரிமிதமான வளர்ச்சியை பெறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த கடன் தொகை வசூலாகும். உங்களுடைய தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி செவ்வாய் 7ஆம் இடத்துல உச்சமாக ஆறதுனால நிச்சயமாக தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு தவங்க இன்னொரு தொழில் ஆரம்பிப்பாங்க. நல்ல உத்தியோகம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது. புதிய வேலை கிடைக்கும். கை நிறைய சம்பளத்துடன் கூடிய அற்புதமான வேலை கிடைக்கும். அந்த அளவுக்கு மிக மிக சிறப்பாக இந்த காலகட்டமானது அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். மிகப்பெரிய லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உங்களுக்கு ஏற்படும். அது மாதிரி இதே மாதத்தில் எடுத்துட்டோம்னா கலைத்துறையினருக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக அதிகமான வாய்ப்புகள் வந்து கொட்டும். மிகப்பெரிய வாய்ப்புகள், மிகப்பெரிய சம்பளத்துடன் கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு உங்களுடைய தனித்தன்மை இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். மேலிடத்துடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீர்கள். அந்த அளவுக்கு மிக மிக சிறப்பாக அமைஞ்சிருக்குது இந்த காலகட்டம். அது மாதிரி மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த பொருளாதாரம் சம்பந்தமான தடைகள் நீங்க போகிறது. மிகப்பெரிய ஒரு உச்சத்தை உங்களால் இந்த காலகட்டத்தில் தொட முடியும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரப்போகிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீடுமனை பாக்கியங்களை
பெறுவார்கள். சமயபுரம் மாரியம்மனை தரிசனம் செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். அருகில் ஏதாவது மாரியம்மன் கோவில் இருந்ததுன்னா அந்த மாரியம்மன் கோவிலுக்கு உங்களால் முடிந்த ஏதோ ஒரு நிதி உதவியோ அல்லது எண்ணெயோ ஏதோ ஒன்று கொடுத்து நீங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை விளைவிக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 18-19 அதிர்ஷ்டமான தினங்கள். 13-14 உங்களுடைய அதிர்�்டமான எண்கள் 2-4-9 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசி நாதன் சூரிய பகவான் 14ஆம் தேதி உச்சமான ஒரு நிலைக்கு பாக்யஸ்தானத்தில் மாற்றம் பெறுகிறார். உங்களுடைய ராசியை செவ்வாய் தனது 8ஆம் பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார். சிம்மராசி எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 9 வருட காலகட்டமாக மிகப்பெரிய போராட்டம்னே சொல்லலாம். எல்லா கிரகங்களும் வந்துச்சு போச்சு பார்த்துச்சு எல்லாமே பண்ணிச்சு, பட் கிணத்துல போட்ட கல் மாதிரி எல்லா காரியங்களும் அப்படியே நின்னது. இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பொன்னான அற்புதமான காலகட்டம்னே நாம் சொல்லலாம். குருவினுடைய பார்வை இவ்வளோ நாளாக இருந்தது. போன மாதம் 28ஆம் தேதியிலேருந்து அவரும் அதிசாரமாக மகர ராசிக்கு போயிட்டார். ஆனால் செவ்வாயினுடைய பார்வை இருக்குது. செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா ஒருத்தர் எவ்வளவு பெரிய எதிரிகளையும் எவ்வளவு பெரிய எதிரான செயல்களையும் துவம்சம் பண்ணிட்டு சாதனைகளை புரிவார். அது ஜோதிடத்தினுடைய ஒரு விதி. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக செவ்வாயினுடைய பார்வை உங்களுக்கு மிக பரிபூர்ணமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். பூமி சம்பந்தமான காரியங்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். பணம் கொடுத்துருப்பீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்காது, வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, அதில் நிறைய தடைகள் இருந்திருக்கும், வீடு வாங்கியிருப்பீங்க, எல்லாமே முடிச்சிருக்கோம், நான் பால் காய்ச்சிருக்க மாட்டீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய ஒரு நேரம் என்பது வந்தாச்சு. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கார். புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும், தொழிலில் இருந்த சிக்கல்களை உங்களால் சரி பண்ண முடியும். உத்தியோகத்தினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்கள் நிச்சயமாக வந்து சேரும். உத்தியோகத்தினருக்கு எதிர்பார்க்கக்கூடிய பணியிடமாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு, முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி ஏற்றம் முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும். இந்த மாதத்தில் கலைத்துறையினருக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 14ஆம் தேதி பொன்னான காலகட்டம் ஆரம்பம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியினை நீங்கள் காண்பீர்கள், பெறுவீர்கள். இந்த மாதத்தினை பொறுத்தவரை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். திருவண்ணாமலைக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். அது மட்டும் இல்லைங்க, அக்னீஸ்வரர்னு கோயில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அக்னீஸ்வரர், இந்த மாதிரி அக்னீஸ்வரன் எங்கே பார்த்தாலும் அந்த சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் என்பது உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 20, 21, 22 அதிர்ஷ்டமான தினங்கள் 5, 6, 7 அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னியராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை 1ஆம் தேதியே உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் சப்தம கலத்திரஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். சனி பகவான் தனது 10ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்த்து அருள் செய்கிறார். சனி பகவானுடைய பார்வை அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டுருக்கு, சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனாலும் ராசிநாதனுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லாவற்றையும் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய திறன் திறமை வந்து சேரும். எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையிலும் உங்களால் தெளிவாக முடிவெடுக்க முடியும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும், மகிழ்ச்சி பிறக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய வலிமை சிறக்கும், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும், குடும்பத்தில் உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு மரியாதை
அதிகரிக்கும். ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இதுவரைக்கும் குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். முருகன் மாதிரி அழகான ஒரு ஆண் வாரிசு கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும். அந்த அளவுக்கு கிரகநிலைகள் மிக மிக அனுகூலமாக அமைந்திருக்கிறது. தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார். தொழில் கர்மஜீவன ஸ்தானாதிபதி புத பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். சுகஸ்தானாதிபதி சப்தம கலத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார். ஸோ நிச்சயமாக தொழிலில் நல்ல மாற்றங்கள் என்பது உங்களுக்கு ஏற்படும். எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம், உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய ராசிப்படி பெண்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வந்து சேரும். கலைத்துறையினருக்கு உங்களுடைய திறமைகள் பளிச்சிடும். அது மாதிரி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வாய்ப்புகளுக்காக இயங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரப்போகிறது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அரசியல் துறையினருக்கு இந்த மாதத்தில் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு சூரியன் போகிறதுனால உங்களுடைய திறமைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனாலும் பொறுமை கவனம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அது மாதிரி சக மாணவர்களுடன் பேசும்போது விளையாடும் போதெல்லாம் உடல்நிலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை பாக்கியங்கள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு ஏற்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 23, 24 அதிர்ஷ்டமான தினங்கள் 8 மற்றும் 9, அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதம் தொடங்கும்போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் குருவினுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. துலா ராசிக்கு 2017 டிசம்பர்லேருந்தே நல்லது நடந்திருக்கணும், ஆனால் நடக்கலை. ஈவன் போன பிப்ரவரியில் ராகுகேது பெயர்ச்சி நடந்தது, 2019 பிப்ரவரியில், 18/2/2019. அதில் ராகு துலா ராசிக்கு பாக்யஸ்தானத்துக்கு வந்தார். அப்பவும் நல்லது நடந்திருக்கணும். ஏதோ ஒரு சில காரணங்கள் என்னென்னு தெரியல, ஆனால் நடக்கவே இல்லை. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. இந்த காற்று ராசிகளில் பிறந்தவாளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது மிதுனம் துலாம் கும்பம் இந்த 3 ராசிக்காரங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நாம் தினமும் அவங்களுக்கு காலையில் அவங்க காது பக்கத்தில் போய் சொல்லிகிட்டே இருக்கணும். டக்குன்னு யாரையும் நம்ப மாட்டாங்க, அதுதான் ஒரு பெரிய விஷயம். மிதுனம் துலாம் கும்பத்தை பொறுத்தவரை யாரையும் எதையும் உடனடியாக நம்ப மாட்டாங்க. இப்போ உள்ள கிரக சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருக்குது. குடும்பாதிபதி சப்தம கலத்திராதிபதி செவ்வாய் உச்சமான நிலையில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். நிச்சயமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பூமி வீடு மனை வாகன லாபம் ஏற்படும். திருமணமாகவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடி வரும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். எல்லா விதமான பாக்கியங்களும் வந்து நிச்சயமான முறையில் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நிச்சயமாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் என்பது இருக்கும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கெல்லாம் இது ஒரு மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம். சந்திராஷ்டம தினங்கள் 25, 26, 27 அதிர்ஷ்டமான தினங்கள் 10, 11, 12 அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தைரிய வீரிய இளைய சகோதர ஸ்தானத்தில் உச்சமான ஒரு நிலையில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசியை சுக்கிரன் தனது நேரடி 7 பார்வையால் பார்த்து அருள் செய்கிறார்.
மிக மிக ஒரு உத்தமோத்தமமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். ஆனாலும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சர்ப்பகிரகமான கேது அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு, எந்த ஒரு விஷயத்தை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம், ஆனாலும் அது நடப்பதற்கான தயார் நிலையில் நீங்கள் எப்போதும் இருக்க வேண்டும். தகுந்த முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் ரொம்ப 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 அவசியம் எந்த ஒரு விஷயத்திலும். அது மாதிரி வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுவது நல்லது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பேசும்போதோ அல்லது கருத்து தெரிவிக்கும்போதோ விவாதம் நடக்கும்போதோ வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானத்தை தவறவிடக்கூடாது. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் பெறுவீர்கள். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம், அதனெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் நல்லபடியாக கைகூடி வரும். பெண்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லதாகவே நடந்து முடியும். உங்களுடைய தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாயே பார்க்கிறார். நிச்சயமாக தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம், நல்ல மாற்றம் எல்லாமே ஏற்பட போகிறது. பங்குதாரருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்ந்துவிடும். அது மாதிரி உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவீர்கள். பெண்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கிறது. கலைத்துறையினருக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். பொருளாதார வசதி, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஆகியவை ஏற்பட போகிறது. அரசியல் துறையினரை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் துணிந்து செயல்படலாம். நண்பர்களுடைய உதவி, அது மாதிரி மேலிடத்தினுடைய ஒரு உதவி எல்லாமே உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்க போகிறது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம், சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானத்தை கடைபிடியுங்கள். இந்த மாதத்தினை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்த தடைகள் கூட சரியாயிடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். தினசரி சிவபெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 1, 2, 28, 29 அதிர்ஷ்டமான தினங்கள் 13, 14, 15, 16 அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராசியிலேயே சனி கேதுவினுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நிதானத்தை தவறவிடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப யோசித்து கவனமாக பார்த்து செய்ய வேணும். கோபம் கூடவே கூடாது. ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும்போதோ அல்லது சர்ப்பகிரகங்கள் இருக்கும்போதோ பேச்சில் கடுமை ஏற்படலாம், ரொம்ப கடுமையான கோபங்கள் ஏற்படலாம். இப்போ அதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை மிக கடுமையான சோதனைகள் சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப நிதானமாக கவனித்து செய்யணும். புதிய முதலீடுகள் சம்பந்தமான விஷயத்திலோ, புதிய விஷயங்களை ஆரம்பிப்பது சம்பந்தமான விஷயத்திலோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். குடும்பத்தாருடைய பேச்சை கொஞ்சமாவது கேட்கணும். தொழில் உத்தியோகத்தில் சிறப்புகள் ஏற்பட்டாலும் தொழில் கொஞ்சம் சவாலாகவே இருக்கும். ஏன்னா ஒரே நேரத்தில் பலவிதமான பிரச்சனைகள் உங்களை போட்டு ஆழ்த்தலாம். அதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். உத்தியோகத்தினருக்கு அதிகமான பொறுப்புகள் ஏற்படலாம், மிக அதிகமான பொறுப்புகள் ஏற்படலாம். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்திலும் மிக 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 கவனமாக இருந்துக்கணும். ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட உடனடியாக போய் டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பெண்களை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாதத்தில் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு சுப நிகழ்ச்சிகளில் நல்லபடியாக எல்லாமே நல்லபடியாக நடைபெறும். முக்கியமாக திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
கலைத்துறையினருக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக நீங்கள் வந்து செய்ய வேண்டியது இருக்கும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் போகும்போது உங்களுடைய உடைமைகளை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அது மாதிரி அரசியல் துறையினருக்கு பதவிகள் உங்களை தேடி வரும். இவ்வளவு நாளாக நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற பதவிகள் உங்களை தேடி வரும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் அனைத்தையும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்கள் வந்து சேரும். பூராடன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதீத கவனம் அவசியம். உத்திராடன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். தினசரி சிவபுராணம் சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, சந்திராஷ்டம தினங்கள் 3, 4, 30, அதிர்ஷ்டமான தினங்கள் 18, 19, 20, அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. மகர ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே மங்கள குருமங்கள யோகம் உங்களுக்கு உண்டாயிருக்கு. இந்த மாதம் தொடங்கும் போதே உங்கள் ராசியில் குரு மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. குரு பகவான் அதிசாரமாக சஞ்சாரம் செய்தாலும் கூடவே செவ்வாயும் இணைகிறது, உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். தனித்த குருவை விட அது குருவோடு ஏதாவது ஒரு கிரகங்கள் சேரும்போது ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும். முடங்கி கிடந்த காரியங்கள் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும். ரொம்ப ஏதோ எந்த ஒரு வேலை எடுத்தினாலும் அது ரொம்ப ஸ்லோவாக போயின்றது மாதிரி இருந்தது இந்த ஏழரை சனியினுடைய ஒரு பிடியினால். செவ்வாய் வந்ததுனால இனிமேல் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள்ளிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். எடுக்கக்கூடிய காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறிவிடும். உங்களுடைய ராசியை பொறுத்தவரை வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். சொத்துக்கள் சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு நிலையான முடிவுக்கு உங்களால் வர முடியும். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். வீடு மனை வாய்ப்புகள் நிச்சயமான முறையில் ஏற்படும். 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்களா 4 சக்கர வாகனம் வாங்க முடியும். அந்தளவுக்கு மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டம். மங்கள காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடைபெறும். குழந்தைகளுடைய காரியம் எல்லாம் நல்லபடியாக நடைபெறும். தொழில் ஸ்தானத்தை சூரியன் பார்க்க போகிறார். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். அரசாங்க கடன் உதவி, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடைபெறும். புதிய வாகனம் வாங்கிறது வேலை செய்கிற இடத்துக்கு, அது மாதிரி புதிய இடம் வாங்குவது, புதிய கருவிகள் வாங்குவது, இது மாதிரியான எல்லா விதமான நல்ல காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு மிக 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 அற்புதமான ஒரு மாதமாக அமைந்திருக்கிறது. கலைத்துறையினருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை வந்து தட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையினரை பொறுத்தவரை நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. மாணக்கர்களை பொறுத்தவரை 14ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டம் மாணக்கர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான முடிவினை எடுக்க முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீடுமனை பாக்கியங்களை பெறுவார்கள். தினசரி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அருகம்புல் மாலை வாங்கி கொடுத்தோ அல்லது அருகம்புல் வாங்கி கொடுத்தோ வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரத்தை கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 5, 6, அதிர்ஷ்டமான தினங்கள் 20, 21, அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசியை உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்த்து அருள் செய்கிறார். உங்கள் ராசிக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருக்கிறது. 1ஆம் தேதி அன்றே உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை பொதுவாக கும்பராசி காரணம் எடுத்துட்டாலே கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நோபிள் பர்சன்ஸாக இருப்பாங்க. அவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யலாம். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப நோபிள் பர்சன்ஸாக இருப்பாங்க. இந்த
மாதத்தை பொறுத்தவரை மிக மிக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படலாம். அதே வேளையில் குடும்பஸ்தானம், குடும்பாதிபதி குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். சுபவிரய செலவுகள் ஏற்படும், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது. இதுவரைக்கும் லாபத்தை பார்க்காதவர்கள் இனிமேல் ஓரளவு லாபத்தை பார்க்க முடியும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எடுக்கக்கூடிய காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறுபடும். மேலிடம் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு உபசரிக்கும், நல்ல பாராட்டு பரிசு ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏழாம் இடத்தை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குறார். நிச்சயமாக திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாக்கியம் கண்டிப்பான முறையில் கைகூடும், அதில் சந்தேகமே வேண்டாம். ரொம்ப 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 சிறப்பாக அமைஞ்சிருக்கு. பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும், சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும். கலைத்துறையினரை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு வந்து சேரும். ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். அரசியல் துறையினரை பொறுத்தவரை உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே நிச்சயமான முறையில் உங்களுக்கு உயரும். ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணக்கர்களுக்கு கல்வியை விட கேளிக்கைகளில் நாட்டம் செல்லலாம், கொஞ்சம் கவனம் அவசியம். அது மாதிரி நண்பர்களோடு இந்த வாகனங்களில் செல்லும்போதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக செல்வது உங்களுக்கு நல்லது. சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால என்னதான் ராசிநாதனாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக, அதாவது வேகத்திலும் விவேகம் ரொம்ப 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 அவசியம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். தருமபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அதியமான் கோட்டை பைரவரை வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிஞ்சால் அங்கே போகலாம். முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய சிவனாலயத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு செய்யுங்கள். தேவரை அஷ்டமி வளர்வரை அஷ்டமி ரெண்டுலேயுமே வழிபாடு செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அருமையான பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 7-8, அதிர்ஷ்டமான தினங்கள் 22-23, அதிர்ஷ்டமான எண்கள் 2-5-9, அதிர்ஷ்டமான நிறம் நீலம். மீனராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கும் போதே ராசியில் சூரியனுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 1ஆம் தேதியே புத பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. சூரியன் புதனுடைய சஞ்சாரம் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை தரக்கூடியது. அது மாதிரி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் குரு பகவான் அதிசாரமாக சஞ்சாரம் செய்கிறார். அது மாதிரி செவ்வாயுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிறைய நடைபெறும். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், இது எல்லாமே பரிபூரணமாக கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசியினுடைய 9ஆம் அதிபதி செவ்வாய், ராசிநாதன் குரு ரெண்டு பேரும் சேர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மிக மிக கடுமையாக நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க, ஐயோ இந்த பிரச்சனை அப்படியே இருமோன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ரொம்ப லாபகமாக உங்களால் வெளியில் வர முடியும். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். எந்த நேரத்தில் எப்படி பேசணும், யார்கிட்ட எந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உங்களால் நிச்சயமாக வர முடியும். குழப்பமான சூழ்நிலைகளிலிருந்து தெளிவான ஒரு மனநிலைக்கு உங்களால் வர முடியும். தொழில் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம். தொழிலில் முன்ன பின்ன சில பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மிக கடுமையான சூழல் ஏற்படலாம். அலுவலகத்தில் உங்கள் மேலே மற்றவங்க கை காட்டலாம், நீங்கள் ஏதோ தப்பு செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நேரத்தை சரியானபடி கையாளுங்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நேரத்தை தவற விட்டுறலாம். அதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். மேலிடத்துடன் தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போங்க.
அதே வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய படியிடமாற்றம் பதவி உயர்வு உங்களை தேடி வரும். ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. பெண்களை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கலைத்துறையினரை பொறுத்தவரை நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு உங்களுடைய புத்திசாதுரியம் என்பது அதிகரிக்கும். அரசியல் துறையினரை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். சனி பார்வை இருக்கிறதுனால நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நமக்கேற்ற அச்சீவ்மெண்ட்ஸ் வராமல் போகலாம். ஸோ ரொம்ப கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுதல், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் ஏற்படுதல், இதெல்லாம் இந்த மாதத்தில் நிகழப்போகிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரை கந்தசஷ்டி கவசம் சொல்லி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். சந்திராஷ்டம தினங்கள் 9-10 அதிர்ஷ்டமான தினங்கள் 24-25 அதிர்ஷ்டமான எண்கள் 3-6-9 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.